ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வாரம் சூப்பர் சிங்கரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கலக்கலான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு தான். அதுவும் நைன்டிஸ் கிட்ஸை கலக்குன அவருடைய பாடல்கள் பயங்கரமான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் இவருடைய ஸ்பெஷல் தான் இந்த வாரம் போயிட்டே இருக்கு. பிரசன்னா, தினேஷ்குமார் அண்ட் தென் அருணா இவங்கெல்லாம் பாடுறாங்க, பூஜா இவங்க பாடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரசன்னா பாடினார், அவருக்கு 3 லைட் தான். நெக்ஸ்ட் வந்து தினேஷ்குமார், அதுக்கப்புறம் அருணா. அருணா நல்லா பாடினாங்க, 4 லைட் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பூஜா பாடினாங்க, அதில் பார்த்துட்டு தான் வித்யாசாகர் அவர்கள் அவங்க என்ன பாட்டு பாடினாங்கன்னா டிங் டாங் கோவில் மணி அப்படின்னு சொல்லிட்டு செமையாக இருக்கும் அந்த ராகம். இல்லை மெலோடி சாங் பயங்கரமாக பாடினவுடனே 4 ஜட்ஜஸும் க்ரீன் லைட் அடிச்சுட்டு அவங்க வந்து ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. வித்யாசாகர் அவர்கள் அவங்களுடைய பாட்டை அப்படியே கவனிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அடிச்சுட்டு பக்கத்தில் பார்க்குறாரு, ஜட்ஜஸ் எல்லாம் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. பூஜாக்கு ரொம்ப ஹாப்பி. சின்ன வயசில் உங்களுடைய சாங்ஸ்க்கு கோரஸும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சில சாங்ஸ் சொன்னாங்க, அதுக்கு கோரஸும் பாடியிருக்கேன், ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஃபேனு, உங்கள் முன்னாடி நான் பாட்டு பாடுறது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித்யாசாகர் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சோலோ சாங் எனக்காக பாடணும் அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமான கிளாப்ஸு, பயங்கரமான ஷவுட்டிங் மொமெண்ட்ஸ்லாம் நடந்தது. அபிஜித் கூட வாயை பிளந்துட்டு அப்படி பார்த்தாரு. பூஜாக்கு ரொம்ப ஹாப்பி. தென் வித்யாசாகர் அவர்களுடைய பையன், சின்ன பையன் வந்து இங்கே வந்திருக்காரு, அவர் பேர் ஹர்ஷவர்தன். வந்து ஒரு மியூசிஷியன், ப்ரோக்ராம்ஸ்லாம் பியானோஸ்டாக இருக்காராம், ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன், அப்பாவோட ஃபேன் நான், அப்பாவை பார்த்து நிறைய வியந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொரோனா டைம்லலாம் என்ன 1 மணி நேரத்தில் 30 சாங்குக்கு கம்போஸ் பண்ணுவாராம். இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டுலாம் இல்லை, குத்து சாங்னாலும் ரெடியாக, மெலோடி சாங்னாலும் ஓகே, அந்த மாதிரி எந்த சாங்னாலும் ஈஸியாக டக்கு டக்குன்னு அது மூமெண்ட் ஃபார் மீ, அதுவும் அப்பா முன்னாடி. அண்ட் தென் அவர் பாட்டு பாடுறது இல்லாமல் அவர் வந்து டான்ஸும் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பர்ஃபார்மென்ஸும் பண்ணினார். பார்க்கவே ரொம்ப போன சூப்பர் சிங்கர் ஜூனியரில் நம்ம டைட்டில் வின்னர் அடித்த கிருஷாங் அண்ட் நேஹா வந்து இந்த தடவை மலரே மௌனமாக அந்த சாங் பாடுறாங்க. அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் அவர் வித்யாசாகர் அவர்கள் பிபி அவர்களை பற்றி பயங்கரமான சென்டிமெண்டலான எமோஷனலான ஃபீலிங்ஸை வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. ஏன்னா எஸ்பிபி ஒருத்தர் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே எனக்காக அவர் வந்து எந்த இடத்துலையும் பேச செய்வார். எல்லோரும் வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, எல்லோரும் என் குரலில் இந்த பாட்டு ஒலிக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எஸ்பிபி அவர்கள் மட்டும்தான் இந்த பாட்டில் நான் பாடுறேன் அப்படின்ற மாதிரி அவரே மௌனமாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் அப்படின்னு சொல்லி எஸ்பிபி சொல்லியிருக்காராம். இந்த மாதிரி சாங்ஸை நீங்கள் அடிக்கடி எப்பயாவது கொடுங்க, ஒரு தடவையாவது அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். நீ ஏதோ ஏனோதானான்னு பாட்டு கொடுக்க வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி அரிதான சாங்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப பொங்கி அந்த பாட்டுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணி பாடினாராம். அண்ட் தென் அந்த பாட்டை வந்து ரொம்ப டீசெண்டாக எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி டைரக்டர்லாம் கேட்டாராம். ஏன்னா இன் ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு அவருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வித்யாசாகர் சொல்கிறாரு. அவர் மட்டும்தான் என்னுடைய பிஆர்ஓ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் எங்கே இருந்தாலும் என்னை வந்து பார்த்துட்ருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வர மே 7 வந்து வித்யாசாகர்களுடைய முத கன்சர்ட் நடக்குது. ஸோ அந்த கன்சர்ட்டுக்கு எல்லாருமே அழைக்கிறார், ஓப்பன் இன்விடேஷன் வைக்கிறாரு. ஒரு வழியாக ஃபைனல் இதுக்கு வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்னா பிரசன்னா, தினேஷ்குமார் அண்ட் கார்த்திக். அதுக்கப்புறம் சூப்பர் ஜோனில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அபிஜித், பூஜா அண்ட் அருணா இருக்காங்க. ஃபைனலாக வித்யாசாகர் அவர்களுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. என்னென்னா வித்யாசாகர் அவர்களும் எம்எஸ்வியும் ஒன்றா இருக்கிற மாதிரி. அண்ட் எம்எஸ்வி வந்து அவருடைய மானசீக குருவாம், அவர்கிட்ட 15 வருஷம் கிட்டத்தட்ட இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயராக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. அவருடைய தாக்கம் எனக்கு எல்லா சாங்ஸுமே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க 3 பேரில் யார் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்றது நீங்கள் நினச்சி நான் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அப்டேட்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.